ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். நீங்களும் பயணங்கள் போயிருக்கீங்களோ இப்படி சேர்ந்து குடும்பங்கள? ஓ, நாங்களும் பயணங்கள் போயிருக்கோம். நீங்க எப்படி பிரச்சனை பண்றீங்களே? எங்களை ஒன்று வெஞ்சோ பண்ண விடுறாரு இல்ல? அதானே அதானே ஐயா, நீங்க அப்படி செய்யக்கூடாது ஐயா. என்ன சொன்னா, நீங்க அவன் சாப்பிடுற நேரம் சொல்றீங்க உப்பு இருக்கு பிரச்சாரம்னு சொல்லி, அவன் இல்லா மக்கள் தானே. அப்ப நீங்க விடத்தானே? அதுக்கு எனக்கு என்ன கொண்டு தருவான்? நான் சொன்னது ஏதோ கொண்டு வந்த எனக்கு ஏதோ. அது அவனுக்கு தெரியாதானே? அவன் உங்களை தனியை விட்டுட்டு என்னண்டு அவன் சாப்பிடுறது? நான் எல்லாம் சொல்லித்தான் வந்தனா. நீங்கள் போன பிரச்சனை வராம நீங்க தானே தடுக்கும். நீங்க பெரிய ஆக்கள், நீங்க தானே சமாளிச்சு கொண்டு போகணும். நீங்க அவையில் வந்து சின்ன ஆக்கள், அவைகளுக்கு நீங்க தானே புத்திமதி எல்லாம் சொல்லணும். இனிமேல் அப்படின்னா எப்படி பிரச்சனை படக்கூடாது? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இவையிலோட போயிருக்க கூடாது. நீங்க உங்களோட வைஃப் பிள்ளைனா விட்டு போட்டு போறது சரியில்லை. நீங்க அப்படி போக கூடாது. அவையோட டேஸ்ட் வேற, உங்களோட டேஸ்ட் வேற. தொட்டப்புறதான் தெரியுது நெருப்பு சுடுமண்டு. அப்ப இனிமேல் அப்படி பிரச்சனை வராம நீங்க உங்களோட வயசு கேட்ட ஆக்களோட போங்க. இல்ல இல்ல, வயசு கேட்ட ஆக்கள்னா எல்லாரும் விழுந்து கிடக்க ஆற பத்துக்குறது. அப்போ அப்படி எங்களை விடாதேங்க, நாங்கள் உங்களோட வருவோம். நாங்கள் நிறைய நாங்கள் எடுக்காம கொஞ்சம் சந்தோஷமா இப்ப போயிட்டு வருவோம் உங்களோட. இவே அண்ணன் கலகாலமா சிவா அண்ணன் ஒரு ஹெல்ப் நீங்க இவ்வளவு காலம் உங்களோட 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்கல்ல. நாங்க மச்சஞ்சா மறக்கறிஞ்சா இது வச்சு மறைச்சஞ்சா இருக்கும் நீங்களும் அதே இல்ல இருந்தா போல இங்க வந்து போற ஒரு நைட்ல வந்து 8 மணி போல லைட் போடக்கூடாதான் படுக்கிற டைம்ல நீங்க இந்தியா போடணும். அது தெரியுது சரியாண்டு சில பேர் இருக்கிற வீட்டுல வேற மாதிரி இருப்பாங்க, வெளியில வலிக்கிட்டோன்னு ஏதோ பெரிய வானத்துல இருந்து விழுந்த ஆக்கள் மாதிரி காட்டி அங்க ஒரு அண்ணன் எடுத்துருக்காரு. வணக்கம் அண்ணன், ஏதோ அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் வேணாமண்ண நீங்கள் சொல்லுங்க. இது பெரிய மனசே கஷ்டமாக்குறாங்க. வணக்கம் கதை மாதிரி சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. ஹலோ கேக்குறோம். வணக்கம் 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 பெரு வணக்கம் வணக்கம். வெரி ப்ளீஸ்ட், சாரி மன்னிச்சுக்கணும். சந்தோஷம் உங்களோட ப்ரோக்ராம் நான் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கேன். ஐ மீன் நெடுகே பார்த்து கொண்டு இருக்கேன் நான். வணக்கம். என்னென்னா உங்களோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வாரமாய் தெரியல. ஏன்னா உங்களை ஒவ்வொரு ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. பிரச்சனைக்கிட்ட ப்ரோக்ராம் என்ன இல்ல அது சரி, அது எனக்கு விளங்குது. ஆனா என்ன சொல்றது என்று சொன்னா, இந்தியா அதாவது இப்பத்த நிலம் இந்தியா இந்த ப்ரோக்ராம் பொருத்தமன்றது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், ஒரே ஒரு ஆப்ஷன் என்னண்டா, இவன் இந்த வயதா உங்களோட இவை இவன் இந்த வயது வேற உங்களோட வயது வேற ரெண்டு பேரும் ரெண்டு விதமான
என்னுடைய இங்க வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்குது. இதே இந்த வயதுக்கு இதெல்லாம் கொண்டு அப்படியான கோயில்ல விட்டீங்கன்னு சொன்னா தம்பி தான் டான்ஸ் பார்க்க கூடியவன் டான்ஸ் பார்த்தனப்போ அதைக்க விடுங்க போவனே. சரி சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப இந்த நேரம் கோயில்ல விட்டீங்கன்னு சொன்னா அதையால நான் இந்த வயதாக்களோட தங்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மீன் டைம் நீங்கள் பார்க்கக்கோ அல்லது வேற நீங்க போக விரும்புறீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு நீங்க போய்கொள்ளலாம். நட்புல வயசு வித்தியாசம் இல்லன்னா மனம் ஒன்றா போனா வயசு கேப் எல்லாம் பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல, இதுல வயது வித்தியாசம் நான் பொண்டோர் பண்றேன் கெப்படாது. என்னன்னு சொன்னா நீங்கள் என்ஜாய் பண்ண வரைக்க உங்களுக்கு ஒவ்வொரு விதமான டேஸ்ட் ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஒரு சேர்ந்து ஒரு நிமிஷம் போறது பிரச்சனை இல்ல, விருப்பம் அங்க போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தலைக்கான ஒன்றை முழுமையா இந்த ஆள் அனுபவிக்க விடாது. எங்க போனாலும் அந்த அது அவர்ல பிள்ளை இல்ல. அது ஏன்னு சொன்னா அவர்த்த பயம் அப்படி மற்ற அவர் வந்தாரு டயபெட்டிக் ஸ்டேஷன். அது உண்மை, அது உண்மை. அப்ப அவரோட டயபெட்டிக் ஸ்டேஷன் சொல்லி சொன்னா இன்கேஸ் நான் சொல்லக்கூடாது, ஐ மீன் இன்கேஸ் அவருக்கு அப்படி ஒரு நீங்க ஒரு டயபெட்டிக் ஸ்டேஷன் கொண்டு போய் அவர் மெய் வைக்க அவர் பாக்கல ஒண்ணு வச்சிருக்கீங்க, இன்கேஸ் அவருக்கு தலை சுத்து வந்து அப்படி வந்து ஒரு அன்கன்சியஸ் அப்படி சொன்னா எனக்கு எனக்கு என்ன இப்ப ஒரு ஐடியா வந்து எனிமேல் ப்ராப்ளம் இல்லையா, எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டேன். எனிமேல் பிக்னிக் வழி கிடைக்கல, எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து சுகர் இருக்கும் கொண்டு பாத்துட்டு வலிக்கணும் ஒரு வார ஒரு டபிள்யூசி இருக்கும் போட்டு வரணும் கிளம்பு. அப்படி இல்ல, நீங்க ஒரு டாக்டர் வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு வரது பெட்டர் எனக்கு. அதான் சரி, வந்தீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, இதே கொண்டு கோயில் விடுங்க, அதான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. எனக்கு வந்த நாளுக்கு முழுவதுமாக கவ பண்ணி கொண்டு போகணும். சாப்பாடு விஷயத்துல நாங்கள் ஓகே சாப்பிட்டோம், இப்படிக்கான விஷயம் சொன்னாங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அப்போ உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் அண்ணா சொல்லுங்க.
ஹலோ வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்கள் இப்போதைக்கு தீர்வு காண மாட்டீங்கள். நீங்கள் வயது குறைஞ்சாக்கள், அவையில் வயது கூடினாக்கள். அவையில் சொல்லுங்க சொல்லுங்க. என்னென்னு சொன்னா, அவையில் வயசானாக்கள் வயசானாக்களோட டூர் போயிருக்கணும், நீங்கள் இளமாக்கள் இளமாக்களோட டூர் போயிருக்கணும். சரியே, என்ன சொன்னா நீங்கள் வயசான அப்படி இல்லைன்னு சொன்னா, அவையில் அவையில பிள்ளையரோட வந்திருக்கணும், உடையில நீ பாட்டலாம், பாக்குக்கு போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம். ஒரு நிமிஷம் வேண்டாம், வந்துட்டோம், இனி என்ன அட்ஜஸ்ட் பண்ணலாம் இருக்கா சொல்லுங்க. இனி அடுத்த முறைக்கு கவனமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு முறை தானே என்ன படிப்பு நீங்கள் நாங்கள் தனித்தனியா போயிட்டு இப்ப ஸ்கைப்புகள் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மச்சான் நாங்க இங்க நிக்கிறோம், சிவான் இங்க நிக்கிறோம், பாருங்க நல்ல இடம்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த முறை நீங்க போங்க. இது உண்டா போய் இப்ப 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த 10 நாள்ல நீங்கள் வந்து நீங்க அடிச்சு பெட்ரோல் அடிச்சு போங்க. இதுவரைக்கும் ஒரு முடிவு எடுப்போம், இது சரி வராது. சரியோ, நீங்கள் உங்களோட விருப்பமான அந்த குருவியோட சேர்த்து பின்னுக்கு நிக்கிற குருவியோட சேர்த்து என்ன என்ன